ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு பார்க்கும்போது நீங்க ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கும்போது ஹேட்ரிக் இஸ் அப்பா ஸ்லீவ்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் சிரித்தால் இந்த படத்தை பத்தி பேச சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல, என் கணவர் கூட காமிக்கல, என் தம்பி கூட காமிக்கல, அவருக்கும் நாங்கள் காமிக்கல. ஸோ நான் படமே பார்க்கல, ஆனால் நான் சிரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இன்புட், உங்களுடைய டெடிக்கேஷன் எல்லாமே வந்து அது வீட்டில் எப்படி இருக்குன்னா அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படி தான் தம்பி இருக்கிறாரு. ஸோ ஆதியின் மனைவி நான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு தலை அடிச்சுட்டு ஐயோ ரெண்டு கோயம்புட்டுருக்காருங்க, ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். ஆதி ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன், அண்ணி ஒரு ஒரு நல்ல பஞ்ச் வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். நல்ல எனர்ஜின்னு சொன்னீங்களே, நான் வெறும் மொபைல் மாதிரி தான், சார்ஜு மொபைலுக்கு சார்ஜ் போடணும். அந்த சார்ஜ் எங்கேருந்து தெரியுமா வருது? முக்கியமாக மீடியா நண்பர்கள் சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நான் நிறையா இதுக்கு போவேன், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன், சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போவேன். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 50 பேர் ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க, உட்காந்து மைக்கை பிடிச்சிட்டு அப்போ தான் திரும்பி பார்ப்பாங்க இந்த படம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும், பார்த்தாலே தெரியுது. 100 நாள் வெற்றி விழாவில் சந்திப்போங்கிற மாதிரி ஒன்றும் பேசுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கிளிஷியாக படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை பேசி சினிமா நாசமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் அவசரமாகலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பல ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ பத்திரிகை மீடியா சகோதரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம், இந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி நாங்கள் யாருமே பேசி அறுக்க போகிறதில்ல. இப்பாப் தமிழா அண்ட் அவருடைய டைரக்டர் ராணா அவருடைய இளம் படை வந்து வேறு புது மாதிரியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஆதியோட பெர்ஃபார்மன்ஸோட சூப்பராக இருக்குங்கிற ஒரு அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஏன் குடும்பத்தை பற்றி அவர் சொல்கிறாருன்னா நான் கூட ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது, இந்த ஸ்கூல் ஆனுவல் டேலலாம் நம்ம வீட்டு பசங்க மேலே ஏறி சிறப்பாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் வாங்கும்போது கீழே இருந்து அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்களே, அது மாதிரி அண்ணன் பேச பேச கீழே இருந்து குஷ்பு மேடம் முகத்தில் அவ்வளவு ஒரு சிரிப்பு, ஒரு பெரிய எங்களுடைய முதுகெலும்பு அண்ணன் அவருடைய முதுகெலும்பு இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை தந்து வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். அதே போல எது செய்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அண்ணன் அன்பு மற்றும் அண்ணன் நடகர் அவர்களுக்கும் ஒரு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலை தந்து இந்த அரங்கிற்கு வருக வருக வருகன்னு வரவேற்கிறோம். எங்க தம்பிகளுக்கு, ஹிப்ஹாப் ஆதியின் தம்பிகளுக்கு என்ன சொல்லுங்க? ஹிப்ஹாப் தம்பியோட என்ன என் தம்பியோட தம்பிகளுக்கு மாலை வணக்கம். தேங்க்யூ, நிகழ்ச்சியை கண்டுகளீங்க.